Welcome to Liha Just Vlogs. அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஜாலியான விலாக் மட்டும்தான். ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள். சமையல் எதுவும் இருக்காது, ரொம்பவே சாரி. பார்த்துட்டே இருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ. நான் வந்து ஒரு மோப்பு தான் ஆர்டர் பண்ணேன், இந்த பக்கெட் மோப்பு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மோப்பு ஆர்டர் பண்ணேன் நான். இது கொஞ்சம் ஆஃபரில் போனதுனால எனக்கு கிடச்சிது. 400 கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு இது நல்லாவே ஒர்த்தபிளாக தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூடவே அந்த ஸ்டிக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க உள்ளாக்க, அதை நம்ம எடுத்து நம்ம வந்து கனெக்டிங் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி தான், நான் கூட ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் தண்ணி வந்து ஆனால் கொஞ்சம்தான் வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுக்கிட்டோம்னாக்கா ஃபுல்லாக நம்ம வச்சுக்க முடியாது. வச்சிட்டோம்னா நம்மளால் அந்த இதில் வச்சுட்டு நம்ம புளிய முடியாது, திருப்பி திருப்பி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இதுவே வாளியில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம தண்ணி நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம், இது அப்படி கிடையாது, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணலாம். இந்த இதை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா நல்லா மூப்பு போட்டுக்கலாம், லூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதில் விட்டுட்டு லூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம ட்ரை பண்ண முடியும், இல்லைனா வந்து உடஞ்சி போயிடும். இதில் ஒரு என்ன ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக யூஸ் பண்ணணும், அதாவது ரொம்ப நம்ம பொறுமையாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் இது கொஞ்சம் நாள் நீடித்து உழைக்கும். ஏன்னா இது கொஞ்சம் அழுத்தி நம்ம போட்டோம்னா அவ்வளோதான், எல்லாம் டாப் டாப்பாக கழுந்து வந்துடும், அந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும்தான் இதில் கொஞ்சம் இதை தவிர மற்றபடி எல்லாமே ஓகே தான். யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ வந்து வீடு ஃபுல்லுமே ஒட்டர் அடித்து கூட்டி பெருக்கிட்டு மோப்பெலாம் போட்டு சூப்பராக பளிச்சுன்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மருதாணி போட்டிருந்தோம். மருதாணி நான் கேட்டிருந்தேன், ஃப்ரெண்டுக்கிட்ட கிடைக்கல, ஸோ கோனால் நாங்கள் போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய கை, ரெண்டாவது என் பெரிய பொண்ணு, மூணாவது வந்து என்னோடய சின்ன பொண்ணு, நாங்கள் மூணு பேர் தான் போட்டிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வட்டலப்பத்துக்கான உண்டான வேலைகள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என் ரெண்டு பிள்ளைங்களும் எனக்கு வந்து இந்த பாதாம் பருப்பில் உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நெய் போட்டுட்டு நம்ம முட்டை போட்டு ஜீனி போட்டு நல்லா அடிச்சுட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வட்டலப்பும். இது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோ, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தேங்காய் பால் சேர்க்காத வட்டலப்பும். நாங்கள் இப்போ வந்து காரில் கிளம்பிட்டோம். என்னடா இது, எதோ சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆமாம், சொல்கிறேன் நான். நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வராங்க ஃபாரின்லேருந்து, அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் என்னோடய பிள்ளைங்க என்னோடய அத்தா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அதுக்காக தான் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மூவ் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மருதாணிலாம் போட்டிருக்கோம், வட்டலப்பம்லாம் வச்சுருக்கோம், ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மணி வந்து 11:30 இருக்கும், ஏர்போர்ட்டை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால எங்களுக்கு முன்னாடி அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அவங்க என்ட்ரி ஆகிற வீடியோவை எடுக்கலான்னு பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அல்ஹம்துலில்லா, நல்லபடியாக வந்துட்டா ஹாலோட கிருபையால். ஏர்போர்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் அவங்க வெளியில் வர்றதுக்கு. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டாங்க. என்ட்ரி ஆகும் போது நம்ம கண் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும், எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு. அந்த மூமெண்ட்டை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஓகே, ஹோட்டலில் வந்து லஞ்ச் முடித்த கையோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டாங்க தாஜ்மஹாலை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் பார்க்க வந்தோம். தாஜ்மஹால்னோடனே ஆக்ரான்னு நினச்சிடாதீங்க, இது நம்ம தமிழ்நாட்டு தாஜ்மஹால் தான். என் சின்ன பிள்ளைய பாருங்கள், கண்ணாடி வச்சு விளாண்டுட்டுருக்கா. நாங்கள் வந்தப்பவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூட்டமாக தான் இருந்தது, மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்காக. இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸில் தான் இருந்தது, வேலைகள் நிறைய நடக்கிறதுனால வந்து அனுமதிக்கலை மக்களையெல்லாம், இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே நிறையா வேலைகள் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, அந்த தண்ணியெல்லாம் வந்து ஊற்றுற மாதிரி, மீன்லாம் மேயிற மாதிரிலாம், அந்த மாதிரிலாம் வந்து இன்னும் பண்ணலை, அதுக்குண்டான வேலைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க இடம், சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. அதுவும் நாங்கள் இருக்கும்போது 6:30 கிட்ட ஆகிடுச்சு, அவ்வளோ நேரம் அங்கே இருந்திருந்தோம்.
லைட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, கண்கொள்ளா காட்சியாக இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து பார்க்கறதுக்காக வாங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. ஓகே, இதோட இந்த விலாக் முடியுது. உங்களுக்கு ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.